இப்போ நம்ம வந்து இந்த கார்னலுக்கு ட்ராக்காக ட்ராக் பண்ணுவோம். ஸோ இது எதுக்குன்னா, அந்த கார்னலுக்கு ட்ராக் வந்து நம்ம பண்ணும்போது இந்த வாலோட இந்த கார் நம்மளுக்கு எட்ஜு வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வச்சுட்டு நான் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இங்கே இருந்து எடுத்துக்கிறேன், நியூ ட்ராக். ஸோ பார்த்திங்கன்னா இது வெளியே அவுட்டரில் போகுது, ப்ராப்ளம் இல்லை. நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ரீஜனும் இதுவும் செலக்ட் பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரைட், ஸோ இங்கே கொண்டு போய்க்கலாம். ஓகே, இங்கே இது டெப்த் அதிகமாகிடுச்சு. ஸோ நான் பேக்வே ட்ராக்கிங் மட்டும் பண்ணுறேன் இந்த சைடு, இதுக்கப்புறம் பண்ணல. ஏன்னா இதுக்கப்புறம் பண்ணால் அது கரெக்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடும். நான் அதனால் ஃபுல்லாக பண்ணாமல் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ரைட். ஸோ இப்போ நியூ ட்ராக், மறுபடியும் இன்னொரு ட்ராக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து இன்னும் சில ட்ராக் வந்து ஆட் பண்ணலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட் வந்து ட்ராக் பண்ணுறேன், நியூ ட்ராக். இங்கே பாருங்கள், இந்த ரீஜன் வந்து ஓகே. ஸோ இங்கேருந்து இந்த ட்ராக் பாயிண்ட், இந்த ட்ராக் பாயிண்ட், இந்த ட்ராக் பாயிண்ட், ஓகே இது ஓகே ரைட். ஸோ இது லாஸ்ட் வரைக்குமே வருது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ ஃபார்வர்ட் பேக்வேர்ட், ஸோ ரைட். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ட்ராக் பண்ணும்போது இதில் இஷ்யூஸ் இருக்குது, இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா டிவியேட் ஆகிருக்கு, ரைட். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஃபார்வர்ட் பேக்வேர்ட், ஸோ இது கிளியர் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கே போய்ட்டு ஃபார்வர்ட் பேக்வேர், அதே மாதிரி இங்கே போய்ட்டு ஃபார்வர்ட் பேக்வேர். ஓகே, இங்கே வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ மோஸ்ட்லி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இங்கே மட்டும் எல்லோ கலர். ரைட், ஓகே. இப்போ 7 மேனுவல் ட்ராக்கிங் பண்ணிட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் வந்து நம்ம ஒர்க்கப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.